கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் முதலில் கிறிஸ்தவர்களிடம் மட்டும்தான் சுவிசேஷம் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பிறகு மற்றவர்களுக்கும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். முதலில் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆயத்தப்பட வேண்டும், பிறகு மற்றவர்களை ஆயத்தப்படுத்தணும், பிறகு அவர்களுக்கு காவலாக இருக்கணும், அப்படின்னா அவர்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று என்னுடைய இது. அப்படி நான் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போனேன். வெளியே கேட் மட்டும் பூட்டி உள்ளே இருந்தார்கள். அவர்கள் வீட்டு பெல்லை அடித்தேன். அந்த அக்கா வந்தார்கள். அவங்க பொண்ணிடம் ஃபோனில் பேசியவாறே வந்து எட்டி பார்த்தார்கள். இருமா, நான் சாவி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே போனார்கள். அப்போது அவங்க பொண்ணு யாருமா வந்திருக்காங்க என்று கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க, சுகுணா அவங்க கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்கா என்றார்கள். நான் அதை கேட்டதும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன் டேடி, உங்களை இன்னும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 வருஷமாய் சுவிசேஷங்களை நான் இவங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களை கடவுளாக ஏற்றுக்கொள்ளாமல் சுகுணா அவங்க கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்கா என்கிறார்களே என்று அன்று முழுவதும் சொல்லி வருத்தப்பட்டேன். அதற்கு டேடி என்ன சொன்னாங்கன்னா, ஏசப்பா தான் நான் டேடி என்று சொல்வேன். ஏசப்பா, ஏன் வருத்தப்படுகிறாய்? ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு தேவன், யாக்கோபு தேவன் என்று சொன்னவர்கள் இன்று உன் தேவன் என்று சொல்கிறார்கள், சுகுணா தேவன் என்று சொல்கிறார்கள். அதற்கு நீ சந்தோஷதானைப்படணும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது இந்த பாட்டை நான் எழுத ஆரம்பித்தேன். கேளுங்க. ஆபிரகாம் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் தேவனே ஆராதனை, சுகுணாவின் தேவனே ஆராதனை, நல்ல தேவனே உமக்கு ஆராதனை, வல்ல தேவனே உமக்கு ஆராதனை, நல்ல தேவனே உமக்கு ஆராதனை, வல்ல தேவனே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்றென்றுமே உமக்கு ஆராதனை, அற்புதத்தின் தேவனே ஆராதனை, அதிசயத்தின் தேவனே ஆராதனை, அற்புதத்தின் தேவனே ஆராதனை, அதிசயத்தின் தேவனே ஆராதனை, என்றும் செய்பவரே ஆராதனை, என்றும் செய்பவரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்றென்றுமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்றென்றுமே உமக்கு ஆராதனை, தூயவரே உமக்கு ஆராதனை, துதிப்பாடல் நிறைந்தவரே ஆராதனை, தூயவரே உமக்கு ஆராதனை, துதிப்பாடல் நிறைந்தவரே ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, மகிமையுடையவரே உமக்கு ஆராதனை, பரிசுத்தரே உமக்கு ஆராதனை, மகிமையுடையவரே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்றென்றுமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்றென்றுமே உமக்கு ஆராதனை, ஆபிரகாம் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, ஆபிரகாம் தேவனே ஆராதனை, ஈசாக்கின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் தேவனே ஆராதனை, சுகுணாவின் தேவனே ஆராதனை, யாக்கோபின் தேவனே ஆராதனை, சுகுணாவின் தேவனே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை என்று
என்றென்றுமே உமக்கு ஆராதனை. பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ.